வச்சாங்க. அந்த ராஜாக்கு ஒரு அழகான குழந்தை பிறந்தது. அந்த பொண்ணோட பேரு அபிராமின்னு வச்சாங்க. ராஜா ராணி உல்லாசமா இருந்துட்டு இருக்க போது திடீர்னு ராணி இறந்து போயிட்டாங்க. பாவம் அந்த அபிராமிக்கு அம்மா இல்லாம போட்டதுனால அந்த ராஜா என்ன பண்ணாரு, எல்லாரும் சொன்னாங்களே சொல்லி இரண்டாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அவனே அந்த ரெண்டாவது ராணி வந்தா, ரெண்டாவது ராணி வந்து ராஜா கூட கொஞ்ச நாள் இருந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு இன்னும் ரெண்டு குழந்தைகள் பிறந்தது. ஊர்த்தி பேரு சிந்து, இன்னொருத்தி பேரு பைரவி. சோ இப்ப இந்த ராஜாக்கு எவ்வளவு குழந்தைகள், பேரு அபிராமி சிந்து பைரவி, மூணு குழந்தைகள். இந்த ராஜாக்கு வந்து தன்னுடைய ஃபர்ஸ்ட் வைஃப் இறந்து போனதுனால ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு. அதனால அவர் பாதி டைம் எப்பவுமே வார்க்கு போயிடுவாரு, யுத்தத்திலேயே தான் இருப்பாரு. கண்ட்ரிக்கு வெளியில போய் என்னெல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம்னு பார்த்துட்டு இருப்பாரு. அப்படி இருக்கும்போது இந்த செகண்ட் வைஃப், இந்த ரெண்டாவது ராணி தான் இந்த மூணு குழந்தைங்களும் வளர்த்தாங்க. வளர்த்திட்டு இருக்கும் போது என்னென்ன குழந்தைகளுக்கு பிடிக்குமோ அதெல்லாம் பண்ண வச்சாங்க. அபிராமிக்கு வந்து கதை கேட்க பிடிக்கும், கதை சொல்ல பிடிக்கும், படிக்க பிடிக்கும், வரைய பிடிக்கும், ஆர்ட்ஸ் எல்லாம் பிடிக்கும். சோ அபிராமிய அதெல்லாம் பண்ண வச்சாங்க. ஆனா சிந்துவுக்கு வந்து நல்ல போர்னா ரொம்ப பிடிக்கும். கத்தி சண்டை, வாய் சண்டை, அம்ப விழு விடுறது எல்லாம் அதுல வந்து அவளை ஒரு வீராங்கனே ஆக்கினாங்க. பைரவிக்கு வந்து எல்லா அனிமல்ஸ் கூடயும் ரொம்ப பற்று. எந்த இடத்துக்கு போனாலும் என்ன அனிமல் இவன் வந்து சேஃப்னு சொன்னா சிங்கப்புலி கூட உட்காந்துரும். அந்த லெவலுக்கு அனிமல் மேல கண்ட்ரோல் இருந்தது. குதிரையெல்லாம் அவ்வளவு சூப்பரா ஓட்டுவாங்க. சிந்துவும் பைரவியும் நல்ல வீராங்கனைகளா வளர்ந்தாங்க. அபிராமி வந்து ஒரு சாதாரண பெண்ணா வளர்ந்தாங்க. வளர்ந்து வளர்ந்து ராஜா ரொம்ப நாள் ஆச்சு அவருடைய பெண்கள் எல்லாம் பார்க்கவே இல்லை. அவர் வெளியே இருந்தாரு. அப்போ இவங்களுக்கு மேல் படிப்பு கோசுறமோ, ஹையர் ஸ்டடிஸ் கோசுறோம் சிந்துவையும் பாரதியும் குருகுலத்துல அனுப்பிச்சாங்க. அங்க வந்து அவங்களுக்கு ரொம்ப நல்லா வார்ஃபேர் எல்லாம் கத்துக் கொடுத்து அனுப்பிச்சாங்க. அபிராமிக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இருந்ததா, அபிராமிக்கு வார்ல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருந்ததா, இல்ல. சோ அவளை வந்து ஒரு ட்ரைபல் வில்லேஜ்க்கு அனுப்பி அங்க இருக்கிற ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட், டிராயிங், என்னென்ன முடியுமோ அதெல்லாம் கத்துக்க அனுப்பிச்சாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அந்த மூணு பெண்களும் ராஜகுமாரிகள் பெருசாயிட்டாங்க. அப்போ அவங்களுக்கு அவங்க அப்பாவை இன்னும் ரொம்ப வருஷமா அவங்க பார்க்கல. அப்ப இந்த ரெண்டு பெண்களும் அவங்களோட குட்டி குட்டி ஊர் வேற அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. நீங்களே ராஜ்யம் பண்ணுங்க, சிந்துக்கு ஒரு ராஜ்யம், பைரவிக்கு ஒரு ராஜ்யம், அபிராமிக்கு அந்த வில்லேஜே தான் ராஜ்யம். அவங்களுக்கு தெரிஞ்சபடிக்கு அவங்க எல்லாம் ராஜ்யம் நடத்திட்டு இருந்தாங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ராஜா ஊர்லேருந்து திரும்பி வந்தாரு. ரணதரமா வந்தாரு, அடியெல்லாம் வாங்கிட்டு வந்து. அப்ப ராணி பார்த்த உடனே ரொம்ப வருத்தப்பட்டாங்க. என்னங்க நீங்க இவ்வளவு வருஷமா நம்ம நாட்டுக்குன்னு உழைச்சாச்சு, இனிமே நம்மளுக்கு மூணு பொங்கல் இருக்காங்க. இந்த மூணு பொங்கல் யாராவது ஒருத்தங்களை வந்து ராஜ்ய பாரத்தை கொடுத்துருங்க. மேக் தம் த கிங் ஆர் த குயின். சோ ராஜா சொல்றாரு, ஓகே ஐ வில் செலக்ட் ஃப்ரம் ஒன் ஆஃப் த த்ரீ ஐ வில் செலக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் சிந்துவை கூப்பிட்டாரு. சிந்து, உனக்கு உங்க அப்பாவை எவ்வளவு பிடிக்கும் சொல்லுமா அப்படின்னு கேட்டாரு. சிந்து சொன்னா, அப்பா நம்ம கண்ணுக்கு எட்டு தூரம் வரைக்கும் பார்க்க முடியற நாடு, மலை, நதி, வானம் எல்லாத்தையும் எனக்கு பிடிக்கும் அப்பான்னு சொன்னான். அதை கேட்ட ராஜாக்கு, ஆஹா நீதாண்டா என் மகள் அப்படின்னு கட்டி முடிச்சுட்டாரு. அடுத்தது பைரவி கிட்ட கேட்டாரு, ஏமா பைரவி உனக்கு என்ன எவ்வளவு பிடிக்கும் சொல்லு. பைரவி சொன்னா, அப்பா விலை மதிக்க முடியாத பிரைஸ்லெஸ்ஸா இருக்கிற ஜெம்ஸ், மாணிக்கம், வைடூரியம், முத்து எல்லாத்தையும் சேர்த்து போட்டா அதுக்கும் மேல எனக்கு உங்களை பிடிக்குமாப்பான்னு சொன்னான். ராஜாக்கு கேட்ட உடனே காலத்துல புரிஞ்சது, அடாராடா நீதாண்டா என் ராசாத்தின்னு சொன்னாரு. கடைசியில அபிராமிய கூப்பிட்டாரு. அபிராமி வந்து சாதாரணமா நாட்டுப்புற மண் குழந்த மாதிரி தான் ரெஸ்ட் பண்ணிப்பான். அவகிட்ட கேட்ட உடனே அபிராமி என்ன சொன்னான், எனக்கு இதுல முப்பை விட அதிகமா பிடிக்கும். என்னது என்ன சொல்றாங்க, உப்பு கூட என்ன ஒப்பிடுறாளா, உப்புன்றது எவ்வளவு சாதாரணமான விஷயம், பிச்சைக்கார வீட்டுல இருக்கும் எல்லா வீட்லயும் இருக்கிற ஒரு உப்பை போய் என்னோட ஒப்பிடுறாளா, எனக்கு இந்த பொண்ணு எனக்கு நீ கொண்டே கிடையாது அப்படின்னு அந்த ராஜா சொன்னா கோவம் கொடுத்து கோவம் வந்து என்ன பண்ணாரு, சைனிகர்களை கூப்பிட்டு இந்த பெண்ணை இந்த நாட்டை விட்டு வெளியாயிடு விடுங்க, காட்டெல்லாம் தாண்டி வேற நாட்டுக்கு அனுப்பிடுங்க, நான் கல்லுவே படக்கூடாதுன்னு சொன்னேன். பாவம் அபிராமி அப்பா சொல்ல தட்ட முடியாம சரின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். ஆனா சிந்துவுக்கும் பைரவிக்கும் அவங்க அப்பா மேல ரொம்ப பாசம். அவங்க என்ன பண்ணாங்க, பைரவி சீக்கிரமா போய் காட்டுல போய் எல்லா மிருகங்களுக்கு பேசினான், எங்க அக்காவை யாரும் தீண்டக்கூடாது, எங்க அக்காவை நீங்க ப்ரொடெக்ட் தான் பண்ணணும், எல்லா அனிமல்ஸும் பைரவி சொல்ல பேசி கேட்டுச்சு. சிந்து வந்து சோல்ஜர்ஸ் மறைமுகமா அனுப்பினான். சோல்ஜர்ஸ் வந்து அபிராமிய ஃபாலோ பண்ணிக்கிட்டே போனாங்க. அவளுக்கு ஏதாவது வேணும்னா கொடுத்துட்டு அபிராமி ரொம்ப தூரமே நடந்து பார்த்தான். இன்னும் ஒரு பிரதேசத்துக்கே போயிட்டான். அந்த இடத்துல பார்த்தா ஒரு குடிசையில ஒரு வயசான
பார்த்தாங்க. அந்த பாட்டி அபிராமியை பார்த்த உடனே, நீ யாரு, நீ எங்க வந்திருக்கிற, இந்த காட்டுல நீ எப்படி வந்த அப்படின்னு கேட்ட உடனே அபிராமி சொல்ற, நான் ராஜாவோட பொண்ணு, எங்க அப்பா வந்து என்ன விளக்கி விட்டுட்டாரு, நான் வந்து எங்க அப்பாவை உப்புக்கு மேல பிடிக்கும் சொன்னது அவருக்கு வந்து பிடிக்கல. அப்படியா அக்கல்லாம், கவலைப்படாத, நீ என் கூட ஒரு வாரம் இரு, அதுக்கப்புறமா நீ என்ன பண்ணணும்னு நானே சொல்லிட்டேன் அப்படின்னு அந்த பாட்டியும் அபிராமியும் ஜாலியா அந்த குடிசை வீட்டுல இருந்தாங்க. கதையெல்லாம் அந்த பாட்டிக்கு சேர்ந்து பேசிட்டா, அந்த பாட்டை பத்தி எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டா அபிராமி. அதெல்லாம் முடிஞ்சு ஒரு வாரம் வாரத்துக்குள்ள அந்த இடத்துல என்ன நடக்குது, ராஜாவோட ஊர்ல என்ன நடக்குது, ராஜா ஒரு நாளைக்கு அபிராமி அனுப்பினதுக்கு அப்புறம் அடுத்த நாள் சாப்பிட உட்கார்றாரு. சாப்பிட உட்கார்ந்து சாப்பாட்டை வாயில வச்சா, யார் அந்த சமையல்காரர், என்ன சமைச்சிருக்கிற நீ, வாயில உப்பு சப்ப கூட இல்ல, மன்னிக்கணும் ஐயா மகாராஜா, நம்ம நம்ம கிச்சன்ல உப்பு தீந்து போய், என்கிட்ட வந்து சொல்றேன், நான் ஒரு சக்கரவர்த்தி, உப்பு தீந்து போச்சுன்னா மலையில இருந்து வாங்க வேண்டியதுனாலயா, நாங்க எல்லா இடத்துலயும் கேட்டு பாத்துக்கோங்க, உப்பே இல்ல நாட்டுல இல்ல, உத்தவங்க வீட்டுல கூட உப்பு இல்லையா, வழி பிரதேசத்துக்கு எல்லாம் நம்ம சைனிகர்கள் போயிருக்காங்க, எங்கேயுமே உப்பு கிடைக்கல இல்லையா, என்னது உப்பு இல்லாம நான் எப்படி சாப்பிடுவேன், மன்னிச்சுக்கோங்க ஐயா, நீங்க பழம் கனி இல்லாம தான் சாப்பிடுங்க, உப்பு எங்கிருந்தாலும் வர உப்புமாதிரி ஐயா அப்படின்னு வயலுக்கே சொன்னாங்க. இந்த ராஜா ரெண்டு மூணு நாளா பழம் மாம்பழம் எல்லாத்தையும் சாப்பிட்டு என்னதான் இருந்தாலும் உப்பு போட்டு சாப்பிட்ற மாதிரி வருமா, ஒரு நேரமாவது சேர்த்து உப்பு இல்லாம சாப்பிட முடியுமா, நீங்க சொன்னீங்க முடியுமா, வேணா விருதம் இருக்கலாம், ஒரே வாரம், அதுவும் மகாராஜா அவருக்கு நாக்கெல்லாம் செத்து போய் அவர் நெருந்து போய் உட்காந்துட்டு இருக்கையில அங்க அபிராமி ஜாலியா அந்த காட்டுப்புறத்துல பாட்டியோட நல்லா எல்லா நல்லா காட்டை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு கடைசியில ஒரு வரை பாட்டி சொன்னாங்களாம், அபிராமி திரும்பி போற சமயம் வந்துருச்சுமா, ராஜாக்கு பரிசு எடுத்துட்டு வந்து என்ன பண்ணுவோம், உப்பு இல்லாத ராஜமா போச்சு, உப்பு சப்பு இல்லாம போயிட்டோமே எல்லாரும் கவலைப்பட்டு பையன் வரும், ஏதோ பரிசு எடுத்துட்டு பக்கத்து ராஜ்யத்தை ஒரு யாரோ ஒரு பையன் வந்திருக்காங்க, என்ன பரிசு அப்படின்னு தொடர்ந்து பார்த்தா என்னது காடிக்கு இல்ல உப்பு, அத பார்த்த ராஜா அவன் உப்பாடி வாயில கூட, ஐயோ ஐயோ நீதானே எனக்கு வாயில கொடுத்த, ஐயோ தம்பி நீ எங்கதோ இந்த பாரு யார பாரு கேட்டாராம், நான் தான் இல்லப்பா உங்க அபிராமி, அபிராமியா, ஐயோ அபிராமி நான் நினைக்கவே இல்ல, நீ சொன்னதுக்கு பின்னால இவ்வளவு பெரிய அக்கா இருக்கு, இப்ப விட என்ன பிடிக்கும்னு சொன்னது இப்ப புரியலாக்கண்ணா, நீதான் எவ்வளவு பெண்ணுன்னு புத்திசாலி பெண்ணுன்னு ராஜாவே ஒத்துக்கிட்டாரா, அபிராமி சொல்றாரா, அப்பா என்னுடைய ரெண்டு தங்கச்சிகளும் என்ன விட புத்திசாலி, அவங்க ராஜ்யத்தை நடத்திட்டோம், நான் வந்து மக்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் பாத்துக்கிறேன், நாங்க மூணு பேருமா உங்க ராஜ்யத்தை ஜாமுஜாம நடத்தணும்னு சொல்லும் போதே ராஜாக்கும் சந்தோஷம் ஆயிடுச்சு, அவருக்கும் சந்தோஷம், சிந்து பயனடி அபிராமி மூணு பேரும் சேர்ந்து ராஜ்யத்தை ஏதோ நடத்தி அதுல இருந்து எல்லாரும் சுபிக்ஷமா சந்தோஷமா வாழ்ந்தாங்க, அந்த கதை பிடிச்சதா, நன்றி நன்றி நன்றி.